Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Previous video la vandu phylum Ctenophora pathi nama detail la vandu paathu mundichachu. Inikku nama indha video la pudusa oru phylum pathi dhaan paakaporum, Platyhelminthes. Indha phylum pathi dhaan inime varakudiya videos la vandu nama paakaporum. Adanal video skip pannama fulla paarunga. Paathadhukku appuram video pidichirundha appadina adukku appuram vandu Raju's Biology channel la subscribe panni support pannunga. Vaanga video ku la pogalam. Sari mudhalla Platyhelminthes pathina oru sila basic ana vishayangala nama therinjikalam. Already idhala ungalku therinjirukum na adha ஒரு டைம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கலாம். பிளாட்டிஹெல்மின்தஸோட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அந்த அனிமல்ல வந்து செல்ஸ் அப்படிலாம் எப்படி ஆர்கனைஸ்டா இருக்கு அப்படின்னா, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு சில அனிமல்ல வந்து ஆர்கன் சிஸ்டத்தை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம், இன்னொரு சில அனிமல்ல வந்து ஆர்கன்ஸை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆர்கன் சிஸ்டம் அந்த அளவுக்கு வந்து வெல் டெவலப்ட் இருக்காது, அதனால தான் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து திசுக்களாக ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த திசுக்களுக்கு இடையில வந்து கோஆர்டினேஷன் ஏற்பட்டு ஆர்கன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஒரு சில அனிமலில் வந்து ஆர்கன்ஸ் வந்து நிறையா ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டத்தை கூட வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸில் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி சிமெட்ரி அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து பயலேட்ரல் தான். இப்போ வந்து ஒரு பிளாட்டிஹெல்மின்தஸ் இருக்குது அப்படின்னா, அது நீங்கள் ரெண்டாக கட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் ஆஃப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம பயலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ், அதாவது மூணு ஜெம்லேயர் இருக்கும். உள்ள இருக்கிறது வந்து நம்ம எண்டோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் மீசோடர்மிஸ், அதுக்கு மேல எக்டோடர்மிஸ், இந்த மாதிரி மொத்தம் மூணு ஜெம் லேயர்ஸ் வந்து இருக்கும் எம்பிரியோ டெவலப்மெண்ட் அப்ப. அதுல இருந்து தான் மத்த ஆர்கன்ஸ் அண்ட் மத்த விஷயங்கள்லாம் வந்து டெவலப் ஆகும். சோ அதுதான் நம்ம வந்து ஜெம் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் மூணு ஜெம் லேயர்ஸ் இருக்கும், அதனால பிளாட்டிஹெல்மின்தஸ் நம்ம ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏசிலோமேட், இதில் சீலோம் இருக்காது. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சீலோம் வந்து மீசோடர்மல் இன் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல மீசோடோம் இருக்குது, மீசோடோம் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சீலோம் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்கான ரீசன்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்கேன். அந்த கிரிட்டீரியா பற்றி ஒவ்வொன்றத்தை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல மீசோடோம் அப்படின்ற அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மாஸ் ஆஃப் செல்ஸாக இருக்கும், அப்படியே மீசன் கைமாவாக இருக்கும், இல்லைனா பேரண்ட் கைமா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு லைனிங்குமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் வந்து செல்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறதால எந்த ஒரு பாடி கேவிட்டியுமே அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஏசிலோமேட் அப்படின்றத நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். நோட்டோகார்ட்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்காது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாட்டிஹெல்மின்தஸோட ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளாட்டிஹெல்மின்தஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேரசைட்டிக் கண்டிஷனில் தான் வந்து இருக்கும். பேரசைட் அப்படின்றது என்ன, ஒரு அனிமலை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த அனிமல் மேலேயோ இல்லை அந்த அனிமல்குள்ளேயோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்கிட்ட இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அது வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அதுதான் நம்ம பேரசைட் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் அந்த அனிமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாதிப்புகள் வந்து ஏற்படும். மோஸ்ட்லி பிளாட்டிஹெல்மின்தஸில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே வந்து பேரசைட்டிக் கண்டிஷனில் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அது அந்த அனிமல் மேலே இருக்கலாம், இல்லைனா அந்த அனிமல்குள்ளே இருக்கலாம், எண்டோ பேரசைட் ஆர் எக்டோ பேரசைட் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இன்னொரு சில பிளாட்டிஹெல்மின்தஸ்லாம் வந்து ஃப்ரீ லிவிங்காக இருக்கும். ஃப்ரீ லிவிங் என்ன, அது தண்ணியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும், வெளியில் தான் தண்ணியில் தான் மோஸ்ட்லி இருக்கும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அக்வாட்டிக் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அப்படியே வாழ்ந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அது அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்கும், அப்படி இல்லைனா பேரசைட்டிக் ஃபார்ம்லேயும் வந்து நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதான் வந்து பிளாட்டிஹெல்மின்தஸோட ஹேபிட் அண்ட் ஹேபிடேட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளாட்டிஹெல்மின்தஸ், ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஃபைலத்துக்கான மீனிங்கை நம்ம வந்து சொல்லிட்டு வரோம், கரெக்டுங்களா? அப்போ பிளாட்டிஹெல்மின்தஸ்னா என்ன, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பிளாட்டி அப்படின்னாலே வந்து ஃப்ளாட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃப்ளாட், தட்டையான அப்படின்னு அர்த்தம். ஹெல்மின்தஸ் அப்படின்றது வார்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுக்கு மீனிங், பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா ஃப்ளாட் வார்ம்னு அர்த்தம். காமனாகவே இந்த ஃபைலத்தை வந்து ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ளாட் வார்ம் தான், பிகாஸ் அந்த அனிமலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தட்டையாக இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாலாம் அப்படி குண்டு குண்டாலாம் இருக்காது, மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஃப்ளாட் வார்ம் தான். டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட் அண்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன, டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட் முதுகுப்புறம்
மூணு ஜெம்லேயர்ஸ்லேருந்து வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஜெம்லேயர்ஸ் என்ன, நடுவு உள்ள இருக்கிறத வந்து நம்ம எண்டோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம், மீசோடர்மிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்டோடர்மிஸ், இந்த மாதிரி மொத்தம் மூணு ஜெம்லேயர்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? இந்த எக்டோடர்மிஸ்லேருந்து தான் எபிடர்மிஸ் வந்து டெவலப் ஆகும். வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் எல்லாமே வந்து எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து எக்டோடர்ம்லேருந்து தான் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் மீசோடர்ம் இருக்குது, அந்த மீசோடர்ம்லேருந்து தான் வந்து நடுவில் இருக்கக்கூடிய மசில் லேயர்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த இடத்துல மசில் திசுக்களை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மசில் லேயர்ஸ் எல்லாமே வந்து மீசோடர்ம்லேருந்து தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய அந்த எண்டோடர்மிஸ்லேருந்து தான் வந்து அலிமெண்ட்ரி கெனால் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அலிமெண்ட்ரி கெனாலோட ஃபங்க்ஷன் என்ன, டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனை வந்து பண்ணுது. ஸோ அந்த டைஜஷன் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான ஆர்கன் சிஸ்டம் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி அனிமல்ஸில் வந்து நம்ம ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டத்தை வந்து பார்க்கலான்னு சொன்னேன். அலிமெண்ட்ரி கெனால நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியும், அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அலிமெண்ட்ரி கெனால் வந்து எண்டோடர்மல் அண்ட் ஆர்ஜன் அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மூணு லேயர்ஸ் இருக்குது, அந்த மூணு லேயர்ஸ்லேருந்து தான் அந்த அனிமல்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஃபுல்லாக ஒரு அடல்ட் அனிமலாக வந்து டெவலப் ஆகிருக்கும். அந்த ஒவ்வொரு பார்ட்டும் என்னவாக இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாடி கேவிட்டியும் இருக்காது, ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து லோக்கோமோட்ரி ஆர்கன்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி இருக்காது, எல்லாமே வந்து ஆப்சண்ட் தான். ஸோ அப்புறம் இப்போ இது வந்து நகருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில அதசிவ் ஆர்கன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அதசிவ் ஆர்கன்ஸ் அப்படின்றது என்னன்னா சக்கர்ஸ், ஹூக்கர்ஸ், இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதாவது ஒரு இடத்த அப்படியே போயிட்டு பிடிச்சிக்கும், ஓகேங்களா? அதை தான் நம்ம வந்து சக்கர்ஸ் அண்ட் ஹூக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது அதசிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில பிளாட்டிஹெல்மெந்தஸில் பார்க்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து அதசிவ் ஆர்கன் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம ஹூக் அப்படின்னு சொல்லுவோம். இது போயிட்டு அந்த அனிமல் மேலே பட்டுச்சு அப்படின்னா அப்படியே அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி அதசிவ் ஆர்கன்ஸை பார்க்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கர்ஸ். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான், ஒட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி அதசிவ் ஆர்கன்ஸை வந்து ஒரு சில அனிமல்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். சரி, மற்ற பிளாட்டிஹெல்மெந்தஸ்லாம் எப்படி நகருது அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதில் வந்து மசில்ஸ் இருக்குது, அந்த மசில் கான்ட்ராக்ஷன் மூலமாகவே வந்து அது நகரக்கூடியது. பொதுவாக அந்த தண்ணியில் வாழ்கிறதுலாம் வந்து மசில் கான்ட்ராக்ஷன் மூலமாக, ஃப்ரீ லிவிங்காக இருக்கிறது எல்லாமே மசில் கான்ட்ராக்ஷன் மூலமாகவே வந்து நகரக்கூடியது. அதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு லோக்கோமோட்ரி ஆர்கன் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லோக்கோமோட்ரி ஆர்கன் இந்த இடத்துல வந்து கிடையாது. நமக்கு லோக்கோமோட்ரி ஆர்கன் என்ன, கால் இருக்குது. ஸோ காலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நடக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு லோக்கோமோட்ரி ஆர்கன் வந்து இந்த பிளாட்டிஹெல்மெந்தஸில் கிடையாது. மோஸ்ட்லி அதசிவ் ஆர்கன்ஸ் இருக்குது, அதை தவிர மசில்ஸ் தான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கும், ஓகேங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த பாரசைட்டிக் வார்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாட்டிஹெல்மெந்தஸில் இருக்கக்கூடிய பாரசைட்டிக் வார்ம்ஸு, அதோடைய எபிடர்மிஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும். அதை நம்ம வந்து திக் கியூட்டிகளால் வந்து கவர் ஆகிருக்கும், ஓகேங்களா? இந்த வெளியில் இருக்கக்கூடிய லேயர் எபிடர்மிஸ் வந்து நல்ல ஒரு திக் கியூட்டிகளாக வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிருக்கும். அதுக்கு பேர் வந்து டெகுமெண்ட் அப்படின்னு பேர். இந்த டெகுமெண்ட்டை வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெகுமெண்ட் வந்து இந்த பாரசைட்டில் இருக்கிறதால அந்த ஹோஸ்டோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லேருந்து அதை பாதுகாத்துக்குது, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு புழுவை எடுத்து வாயில் போட்டோம் அப்படின்னா அது இறப்பைக்கு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல செத்து போயிடும். ஏன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்குது, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு போட்டுரும், எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரித்து அதில் இருக்க எல்லாத்தையும் சத்துக்களையும் எடுத்துரும். ஆனால் இந்த மாதிரியான வார்ம்ஸ் வந்து நம்மளுடைய வாய் வழியாக நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா அந்த இடத்துல உயிரோடு இருக்கும். ஏன்னா அதுக்கான காரணம் இந்த டெகுமெண்ட் அப்படின்ற அந்த திக் கியூட்டிக்கல் இருக்குது. அந்த திக் கியூட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரசைட்டை வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லேருந்து பாதுகாத்துரும், ஓகேங்களா? அதனால் அது டைஜஸ்டிவ் அந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பாரசைட் இருக்கு, ஈவன் ஹியூமன்ல கூட அந்த மாதிரியான ஒரு சில பாரசைட் இருக்கு, பிளாட்டிஹெல்மெந்தஸ் சேர்ந்தது, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்றேன், ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக் கியூட்டிகள் இருக்கு, அதை வந்து பாரசைட்டை வந்து ஹோஸ்டோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்ல இருந்து பாதுகாக்குது. இந்த விஷயத்தை நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் இருக்கு, அந்த மசில்ஸ் வந்து எந்த இடத்துல இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மீசோடர்மல் இன் ஆர்ஜின், மீசோடர்ம்ல இருந்து தான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோகோமோஷனுக்கு வந்து ஒரு சில பிளாட்டிஹெல்மெந்தஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, அதையும் நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. எபிடர்மிஸ்க்கு அடுத்து வந்து மசில்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், சரிங்களா? சரி, அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இன்கம்ப்ளீட்டு. இன்கம்ப்ளீட் அப்படின்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும், அதே வந்து ஆனஸாகவும் மவுத்தாகவும் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டிஹெல்மெந்தஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சு, எக்ஸாம்பிள் பிளானேரியா. இந்த பிளானேரியா அப்படின்ற ஒரு பிளாட்டிஹெல்மெந்தஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம மவுத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மவுத் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கும். இது வந்து மவுத்தாகவும் ஆக்ட் ஆகும், அதே மாதிரி ஆனஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்கிறதால அதை நம்ம இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மவுத்துக்கு வெளியில் வந்து ஃபேரிங்ஸ் இருக்கும். பொதுவாக வந்து மவுத்துக்கு அடுத்து தான் வந்து ஃபேரிங்ஸ் இருக்கும், ஆனால் இந்த இடத்துல வந்து மவுத்துக்கு வெளியில் ஃபேரிங்ஸ் இருக்கும். ஒரு டியூப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது பிளானரியாக வரும்போது நான் சொல்கிறேன், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மறந்து ஓகே அதை விட்டுருங்க. சரி, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்து ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதனால் இதை நம்ம இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறேன். அது தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில அனிமல்ஸ் பிளாட்டிஹெல்மந்தஸில் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆப்சென்ட்டு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அது எல்லாமே பேரசைட்டாக இருக்குது. பேரசைட்டாக இருக்கும்போது ஒரு அனிமலோட பாடியில் தான் அது இருக்கும். ஆல்ரெடி அந்த அனிமல் வந்து ஃபுட்டை எடுத்துக்கும், அந்த ஃபுட்டை எடுத்த அனிமல் வந்து ஆல்ரெடி டைஜஸ்ட் பண்ணியிருக்கும். அந்த டைஜஸ்ட் பண்ணதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரசைட் வந்து சாப்பிட போகுது. அதனால் அந்த டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டை எடுத்து மறுபடியும் டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால் பேரசைட்டுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் இருக்காது. பிளாட்டிஹெல்மெந்திஸில் சொல்கிறோம், பிளாட்டிஹெல்மெந்திஸில் இருக்கக்கூடிய பேரசைட்டுக்கு மோஸ்ட்லி வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஆப்சென்ட் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமலோட டைஜஸ்டான ஃபுட்டை தான் அதை எடுத்து சாப்பிடுது, அதனால் அதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்காது, ஆப்சென்ட் அப்படின்றத தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்கெலிட்டன் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதெல்லாம் வந்து இதில் இருக்காது. ஸோ அதையும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸ்கெலிட்டன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரே இந்த இடத்துல இருக்காது. ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி சர்ஃபேஸ் வழியாக தான் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீ லிவிங்காக இருக்கிறதுல வந்து அந்த மாதிரி தான் ரெஸ்பிரேஷன் நடக்கும், ஓகேங்களா? ஃப்ரீயாக வந்து இந்த குளத்தெல்லாம் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாடி சர்ஃபேஸ் வழியாக வந்து ரெஸ்பிரேஷன் வந்து நடத்தும். இப்போ பேரசைட்டிக்காக ஒரு அனிமல்குள்ளே வாழுது இல்லையா, அந்த பேரசைட்டுக்கு வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணணும் அவசியமே கிடையாது. அதெல்லாமே வந்து அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் தான், அதுக்கு வந்து ஆக்சிஜன் அப்படி இருக்கணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட்டோ இதில் வேறு ஏதாவது அந்த அனிமல்கிட்ட இருந்தே எடுத்து சாப்பிட்டுக்கும், ஓகேங்களா? ஸோ அது வந்து மோஸ்ட்லி அனேரோபிக் தான், அது வந்து சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வந்து தேவை கிடையாது. மோஸ்ட்லி வந்து பேரசைட் கண்டிஷனில் இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரீ லிவிங்காக இருந்தது அப்படின்னா அது வந்து பாடி சர்ஃபேஸ் வழியாக வந்து ரெஸ்பிரேஷனை வந்து பண்ணிக்கும், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இதோடைய நர்வ் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேடர் மாதிரி இருக்கும். லேடர் லைக் நர்வ் சிஸ்டத்தை வந்து நீங்கள் எந்த அனிமலில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு குவஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், ஓகேங்களா? இது வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. லேடர் லைக் நர்வ் சிஸ்டத்தை வந்து நீங்கள் எந்த அனிமலில் பார்க்கலாம்னா பிளாட்டிஹெல்மெந்திஸில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லேடர் லைக் ஏன் இருக்குது அப்படின்னா, ரெண்டு நர்வ் கார்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நர்வ் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். பெருசாக ரொம்ப நீளமாக லாண்டிடியூடல் நர்வ் கார்ட்ஸ் வந்து மொத்தம் ரெண்டு இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் நர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நர்வ்ஸ், ஓகேங்களா? ஸோ ரெண்டு லாண்டிடியூடல் நர்வ் கார்ட்ஸ் இருக்கும், ரெண்டு நீளமான லாண்டிடியூடல் நர்வ் கார்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் நர்வ்ஸ் இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து லேடர் மாதிரி இருக்கா, அதனால லேடர் லைக் நர்வ் சிஸ்டம் வந்து பிளாட்டிஹெல்மெந்திஸில் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும், இது ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டன்ட். சரி, நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ரீஷன் வந்து எந்த மாதிரி நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். பிளாட்டிஹெல்மெந்திஸ் அப்படின்னாலே இந்த எக்ஸ்க்ரீஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஒரு கேரக்டர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இந்த எக்ஸ்க்ரீஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ஃப்ளேம் செல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃப்ளேம் செல்ஸை வந்து சொலினோசைட்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், இது வந்து எக்ஸ்க்ரீஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது ஏன் ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ ஒரு செல் இருக்கு அப்படின்னா, ஸோ இதான் வந்து ஒரு செல் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இப்போ நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிலியா இருக்கும் இந்த மாதிரி, ஓகேங்களா? இந்த நிறைய சிலியா இருக்கு இல்லையா, அந்த சிலியா எல்லாமே அப்படியே இல்லாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நெருப்பு வந்து எரிஞ்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு இருக்கு. அதனால தான் இதை ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் சிலியா ஃபிளட்டரிங், அந்த சிலியா ஃபிளட்டர் ஆகும்போது ஃப்ளேம் மாதிரி இருக்கும், அதனால இதை ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் வந்து ஒரு பிளாட்டிஹெல்மெந்திஸ் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணி அதை கொண்டு வரும். ஸோ கொண்டு வந்து எல்லாத்தையுமே ஒரு காமன் டியூப் வழியாக வந்து கொண்டு வரும். தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கிரிட்ரி போர்ஸ் இருக்கும். எக்ஸ்கிரிட்ரி போர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும். எக்ஸ்கிரிட்ரி போர்ஸ் நிறைய இருக்கும். அந்த போர்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டை எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றிடும். பொதுவாக எந்த மாதிரியான வேஸ்ட் வந்து வெளியில் வரும் அப்படின்னா அமினோட்டோலிக் வேஸ்ட்டாக தான் வரும், அமோனியா தான் வந்து வெளியில் வரும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ரீஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய செல்ஸ் எது அப்படின்னா ஃப்ளேம் செல்ஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். அந்த செல்ஸ் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சிலியா எல்லாமே வந்து ஃப்ளிக்டரிங்காக இருக்கும், பார்க்கறதுக்கு நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பிளாட்டிஹெல்மெந்திஸில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இதை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? பிளாட்டிஹெல்மெந்திஸ் அப்படின்னாலே நீங்கள் ஃப்ளேம் செல்ஸை மறக்கக்கூடாது.
சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளாட்டிஹெல்மந்திஸ்ல வந்து ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டியை வந்து நம்ம பார்க்க முடியும். அது என்னடா ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஹியூமன் எடுத்துக்கலாம், நம்மளுடைய கையை நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல புதுசாக ஒரு கை வளருமா? இப்போ நம்ம ஒரு காலை வந்து வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல புதுசாக ஒரு கால் வளருமா? கண்டிப்பாக வளராது இல்லையா. ஆனால் அந்த பிளாட்டிஹெல்மந்திஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிளாட்டிஹெல்மந்திஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மூணு பார்ட்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ மேலே இருக்கிறது வந்து ஹெட் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் வந்து வளரும். இப்போ சென்டர் பார்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஹெட்டும் டெய்லும் வளர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பார்ட்டை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர்ந்துடும். அதுதான் நம்ம ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி வந்து இந்த பிளாட்டிஹெல்மந்திஸ்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளாட்டிஹெல்மந்திஸை நீங்கள் பத்தாக கட் பண்ணி போட்டாலும் ஒவ்வொரு பீஸுமே வந்து ஒரு பிளாட்டிஹெல்மந்திஸாக வந்து மாறிடும். அதுக்கு தேவையான அந்த ஆர்கன்ஸ் வந்து வளர்ந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பிளாட்டிஹெல்மந்திஸ்க்கு ரொம்பவுமே அதிகம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து டெவலப்டு ஆயிருக்கும். செஃபலைசேஷனை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக ஃப்ரீ லிவிங் பிளாட்டிஹெல்மந்திஸில் நம்ம செஃபலைசேஷனை ரொம்ப நல்ல டெவலப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். செஃபலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த சென்ஸ் ஆர்கன் இருக்கு இல்லையா, நம்ம சென்ஸ் ஆர்கன் அப்படின்னும் போது என்ன சொல்வோம், ஹியூமனில் கண் வந்து ஒரு சென்ஸ் ஆர்கன், அதே மாதிரி நோஸ் இருக்குது, அதுக்கு அதே மாதிரி வேற என்ன இருக்குது சென்ஸ் ஆர்கன், நம்மளுடைய மவுத் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து ஆகிறது, ஒரே இடத்துல பக்கத்தில் வரது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபைலத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம ஹெட்டு டெய்ல் அப்படின்லாம் வந்து பார்த்துருக்கோமா? ஹெட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம், கரெக்டுங்களா. மவுத் அப்படின்ற ஒரு ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் இனிமேல் வரதில் வந்து நம்ம ஹெட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கலாம். ஈவன் பிளாட்டிஹெல்மந்திஸில் கூட நம்ம வந்து ஹெட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இதை வந்து நம்ம ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த இடத்துல வந்து சென்சரி ஆர்கன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும், ஹை ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும், அதே மாதிரி ஆரிக்கல்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். இதை வந்து ஆரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரிக்கல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கீமோ ரிசெப்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணியில் ஏதாவது டாக்ஸிக்ஸ் இருக்கா, அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் சம்மந்தமான இது சென்சரி ஆர்கன் வந்து இதுதான், ஓகேங்களா. இந்த மாதிரி சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும், அதை தான் நம்ம ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஹெட் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செஃபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம பிளாட்டிஹெல்மந்திஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சென்சரி ஆர்கன் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து சேரத வந்து நம்ம இந்த பிளாட்டிஹெல்மந்திஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுவும் ஃப்ரீ லிவிங்காக இருக்கிறதுல வந்து நம்ம வெல் டெவலப் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஐஸ் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியும். அதாவது நம்ம செஃபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயத்தை நம்ம பிளாட்டிஹெல்மந்திஸில் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பிளாட்டிஹெல்மந்திஸோட பேசிக்கான ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதோடைய கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷனை பற்றிலாம் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ராஜூஸ்பயாலஜி.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.